அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்டயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்ச் மீ மூமெண்டா இருந்திருக்கும். பட் எந்த தருணமும் நீங்க வந்து ஆழமும் உங்களை அப்படியே நல்லா கிளிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்களேன். Which moment of yours in this entire experience? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில் ரெண்டு பேர் இருக்காங்க, இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் 2 ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காத்தி வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் 2 முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த 20 ஓட்டிப்பேன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த 2 வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கனவுல பார்த்துருக்கேன், இப்போ ரெகுலராக நேரில் பார்க்குறேன். ஆனால் வித்தியாசம் பெருசாக இல்லை. எனக்கு எப்போவுமே அவர் கமல் சார், எனக்கு எல்லாமே ஒரு நடிகனாக நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார், ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினவர். ஸோ இவங்க ரெண்டு பேரோடய ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்தியன் 2 இஸ் எ லெஜெண்டரி ஃபில்ம் அண்ட் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மோமெண்ட் பாவனா இஸ் ஸ்டில் இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு நிஜமாவே. So thank you for having me here and thank you for being here. ரெண்டு வாய்ப்புன் சொன்னீங்க, எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? ரெண்டுமே சொல்ல கூடாது, ரெண்டு கண்கள், ரெண்டுமே வாய்ப்பு. வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலா தாங்க இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச இந்த பயணம் இந்தியன் 2 இருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because emela avaru modal mura selithina nambike vandu oru pudhu payam mela selithinaaru. Ippa vandu avaru selithina nambike vandu andha pudhu payam konja valandirukkan indha payanukku oru nambike kodukra mari irukku. So indha valarchikku kaaranama irundhavanga periyavanga ellarku romba nandri. And thenamo cinema la pudusa edhavadhu ondru kattukkanum ivanga dhaan enak solli koduthaanga. So appadiye irukkatum, na daily edhavadhu kattikitte irken. And both these opportunities are very special. And thank God for Indian. Because Indian padam illana andha padathoda sequel la enakku chance kadachirukadu. So thank you for making Indian sir, both of you. Fantastic. இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் சங்கர் சார், இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜென்ரேஷன்ஸ் ஒன்றா கூடி இதை என்ஜாய் பண்ண போகிறாங்க. உங்களுடைய கதையில் எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா? ஹவு டஸ் திஸ் ஸ்பேன் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ்? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் 2 ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிகிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்னும்போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 கழித்து
ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மெடல் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை. என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர் கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸில். எதனால், ட்ராவல்னாலையா, ப்ரொஸ்தெட்டிக்ஸ்னாலையா, பல ரோல்ஸ்னாலையா? எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும், நன்றி. ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடுறது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுதச்சே எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும், அதை மீறித்தனம் சக்ஸஸுக்கு போகணும். எது சக்ஸஸ்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் எங்கே எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை கொடுக்குற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படி இருக்கட்டும் சார், இன்னும் இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு ஆர்வம். பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கள்ல. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல் பாங்க, அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பார்க்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக மூக்கி மூஞ்சி தூக்கி வச்சுக்காமல் இருக்கணும்னா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்திக்கணும். நேற்றைக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார் அவர், சென்சாரில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேறு எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார்னு. ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்று அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.